நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்க குமரன் பூங்காவுக்கு வந்திருக்கோம். நீங்கள் தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக இங்கே பிளான் பண்ணியே வரல, நாங்கள் வெளியே ஃபுட் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப டைம் ஆகுன்ற கேள்விப்பட்டனால சரி பக்கத்தில் இருக்க குமரன் பூங்கா போவோம், சும்மா போய் வீடியோ எடுத்து பார்க்கலாம். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு தனியாக பார்க்கிங் இருக்குது, அதுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அடல்ட்ஸ்க்கு வந்து 20 ரூபீஸ், ஆனால் இப்போ ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்கனால 10 ரூபீஸ் தான் வாங்குறாங்க. சின்ன பசங்கள் 10 ரூபீஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமரன் பார்க்குக்கு அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை, அதனால் முக்கால்வாசி யாருமே இங்கே வரமாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கை மாறி இருக்க போல் இங்கே பயங்கரமாக எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் சும்மா ஒரு வாக் த்ரூ மாதிரி பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இங்கே என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன கடை இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறீங்க. லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிஃப்ட் ஷாப்பு அசசரிஸ் அந்த மாதிரி இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய ரைட்ஸ், கொஞ்சம் சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் இருக்குது. யார் யாரும் குமரன் பூங்கா வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் ரீஓப்பனுக்கு அப்புறம் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உள்ளே போன கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான இந்த மாதிரி வாட்டர் ரைடு மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே முக்கால்வாசி ரைட்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும், பெரியவங்களுக்கான ரைட்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கார் ஓட்டுறதெல்லாம் வந்து நம்ம மால்ஸில் பார்த்துருப்போம், பரவாயில்ல அது எங்கேயுமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. லைவ் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்டிங் மட்டும் உங்கள்கிட்ட வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு பீச் வைப்ஸ் மாதிரியே இருக்கும். நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஜெயிண்ட் வீலுக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு 60 ரூபா வந்துச்சு, நாங்கள் ரெண்டு பேர் போனாலும் 120 ரூபா வந்துச்சு. இந்த ஜெயிண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு இருக்க பார்த்தப்ப ஆள் நிறைய இருந்தால் தான் டக்குனு ஏற்றுவாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை, ஒரு 4-5 பேர் 6 பேர் இருந்தாலும் டக்குன்னு ஏற்றிடுறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அதில் நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் பயங்கரமாக தான் அது பயங்கரமாக ஆடுதுன்னு ஏறி உட்காரும்போது. ரைடு ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. நான் இந்த ஒண்டர்லா பிளாக் தண்டரில் வர மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி லைட் லைட்டாக சுற்றுவாங்க அந்த மாதிரி நினச்சேன். அது மாதிரி நீங்கள் அந்த வியூவை பாருங்களேன், அந்த வியூ இங்கேருந்து அந்த மலைக்கோட்டை பார்க்காம வியூ செமையாக இருக்கும். இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த வியூக்காகவே இந்த ரைடு போகலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வண்டி கிருட்டு 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 கிருட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ரைடில் எங்கள் கூட ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, அந்த ஃபேமிலி வந்து ஒரு குட்டி பையன் பயங்கரமாக சுற்றுறத பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பிச்சோடனே கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டாங்க, நிப்பாட்டி எங்களை திரும்பி மேலே ஏற்றி விட்டாங்க. மேலே ஏற்றுட்டதில் எங்களை மறந்துட்டாங்க, மறந்து திரும்பி ஒரு கப்புள்ஸ் ஏற்றி விட்டாங்க. அந்த கப்புள்ஸில் அவங்க கூட வந்து அந்த பொண்ணு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சினால திரும்பி அந்த பொண்ணை நிப்பாட்டி இறக்கினதுக்கப்புறம் தான் எங்களை நான் வந்து திரும்பி இறக்கி விட்டாங்க. கிட்ஸும் ஃபேமிலியோடு போகும்போது கொஞ்சம் அவங்கள பார்த்து பத்திரமாக உட்கார வச்சு நீங்கள் பார்த்து போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்டிங்க்கு 40 ரூபா டோக்கன் வாங்கிட்டு பலூன் ஷூட்டிங் வந்துட்டோம். ஆக்சுவலாக இதை வச்சு தான் அவங்க புல்லட் மாதிரி சுடுறாங்க. இது என்னென்னு தெரியல, இது என்னென்னு கமெண்ட்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு 6 வாட்டி ஷூட் பண்ண விட்றாங்க, 6 டைம் யார் வேணால் சுட்டுக்கலாம் அந்த மாதிரி தான். நாங்கள் ஒரு ஸ்ப்ரிங் போட்டேட்டோ ஒரு பஞ்சம் வாங்கிட்டு இங்கே உட்கார எடுத்து போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இருட்டாக இருட்டாக அந்த லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வியூவை பாருங்களேன், செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டு நம்ம உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் தான் சார் என்னடா இத்தனை நாள் இந்த இடத்துக்கு நம்ம வராமல் இருந்தோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கப்பிள்ஸ்க்குலாம் அந்த இடம் ஹைலி ரெக்கமெண்டபிள், செம்ம ஜாலியாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போதே தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரிங் போட்டேட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு, அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்துருந்துச்சு, டேஸ்ட்லாம் ஓகேவாக இருந்துச்சு. நான் மைனிஸ் கொஞ்சம் கேட்டு நான் வாங்கி அதை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே ஓகே ஓகேஷா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குமரன் பார்க் எண்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைடு இருக்க ஒரு கோயில் நினைக்கிறேன், அது இந்த கோயில் பேர் சரியாக தெரில எனக்கு. இந்த வியூவை நம்ம ரசிச்சுட்டு அப்படியே நம்ம சைடு தெரியும் பார்த்தோன்னா மலைக்கோட்டையுமே ஓரளவுக்கு நமக்கு ஃபுல் வியூ தெரியும். அதே மாதிரி இங்கே உள்ள பக்கத்துலேயே வந்து நம்ம இது வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க.
இனி கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த பேக் சைடு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நைட் ஆக ஆக இங்கே லைட்ஸ்லாம் நல்லா போட்டுறாங்க, இது பார்க்கவே சமக்கு அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேமிலிஸ் அண்ட் கப்புள்ஸ்லாம் இருந்தாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கூட இங்கே ஹேங் அவுட் பண்ண சம ஸ்பாட்டாக இருக்கும் அது.